ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பரோட்டா, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷான எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எம்டி சால்னா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 அன்னாச்சிப்பூ, 1 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா லைட்டாக வதங்கினா போதும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 10 முந்திரி பருப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் குறை குறைந்தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு சின்ன பட்டை ஒன்று சேர்த்துருக்கேன். 2 கிராம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகமும் சோம்பும் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சால்னாக்கு வெங்காயம் நல்லா சுருளை சுருளை வதங்கி வரணும். நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டு சேர்க்குறேன். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு நான் அதில் புதினா சேர்க்குறேன். புதினாவையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த இதுவெல்லாம் வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் உழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் உழுதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை தண்ணி விட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கடைகள்லாம் சூப்பராக சால்னார் இருக்கிறதுக்கான காரணம் இது தாங்க. இந்த சீக்ரெட்டையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சால்னா நல்லா கொதிச்சு வந்ததுமே கலக்கி வச்சுருக்க கடலை மாவு அதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு அதில் ஆட் பண்ணதுமே கொஞ்சம் திக்காக ஆகும் சால்னா. உங்களுக்கு தண்ணியை வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவும் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார்